பேச ஆரம்பிக்கவா. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தேவர் மீடியா நேயர்கள் மற்றும் கிராமத்தின் உறவு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்டா? தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊரான பசுமன் கிராமத்தில் இருந்திருக்கின்றோம். இங்கே தான் வந்து தேவருடைய பிறந்தார், அரசியலில் ஈடுபட்டார். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கோயில் கட்டி 22 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. சிலர் இந்த வருஷம் வந்து குருவிசைக்கு வரணும்னு நினச்சிருப்பீங்க, சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க, சிலர் வந்து தவிர்க்க முடியாத சூழல்னால வர முடியாத சூழல் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் வீட்டில் இருந்து நேரடியாக பசுமனை தரிசனம் செய்து கொள்ளலாம். அதனால் அந்த அளவுக்கு நம்மளுடைய முழு வீடியோவும் எடுத்து உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறோம். இப்போ வாங்க, நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதான் பசுமன் தேவர் ஐயா கோயிலினுடைய மைய நுழைவு வாயில். வெளியூர்லேருந்து வரக்கூடிய அனைத்து மக்களுமே காலனி அணிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்து இந்த கார்னருக்குள்ளே செருப்பு வந்து மூடக்கணக்காக குமிச்சு போட்டுறது, அப்புறம் இந்த பக்கமும் மூடக்கணக்கில் வந்து குமிச்சு போட்டுறீங்க. செருப்பு தயவு செஞ்சு யாரும் போட்டு வராதிங்க. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி வருவீங்களோ அதே மாதிரி தான் வரணும். தயவு செஞ்சு யாருமே காலனியே போட்டு வராதிங்க. சப்போஸ் செருப்பு போட்டு வந்தாலுமே, இப்போ வீட்டிலேருந்து வர்றாலும் வீட்டிலே செருப்பு போட்டு வந்துடு, காரில் வர்றாலும் காருக்குள்ளே செருப்பு போட்டுன்னு சும்மா வெறுங்காலோடு நடந்து வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை அழுறதுக்கு தூய்மை பணியாளர்கள், சுகாதாரத்துறை, அதுவும் காவல்துறை நண்பர்களுமே அதை தூக்கி அங்கே அள்ளி போட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத அளவுக்கு செருப்புக்கு வந்து போடாமல் நல்ல அமைதியான முறையில் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் நுழைவாயில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய கும்பாபிஷேக மண்டபம். இந்த யாகசாலை பூஜைக்காண்டி யாகசாலை வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த யாகசாலையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாகசாலை, இதில் தான் நம்ம கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க நம்முடைய தவத்தரு ஸ்ரீலஸ்ரீ பிச்சை குருக்கள் வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து தாவரங்கள்லாம் போட்டு நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க, முளைப்பாரி போட்டிருக்காங்க. இது கும்பாபிஷேக மண்டபம், ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது. அருமையான வடிவமைப்பு, நல்லா டெக்கரேஷன் பண்ணி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது யாகசாலை, யாக பூஜைக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த யாகசாலை பூஜை வந்து 22 ஆண்டுக்கு பிறகு தற்காலிகமாக இந்த இடம் அமைச்சிருக்காங்க. அது மாதிரி மழை இப்போ வந்து மழைக்காலனால மழை பெய்யாத அளவுக்கு நல்ல மேற்கூரைகள்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய மழை வெஞ்சாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதுக்கான வேலையெல்லாம் நம்ம கொத்தனார் அண்ணன்னு கடந்த ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பொதுமக்கள் வந்து உட்கார்றதுக்கு வந்து நல்லா மண்ணில் அடித்து போட்டிருக்காங்க. இது யார் வந்தாலும் நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம். 27ஆம் தேதி காலையிலிருந்தே கணபதி ஹோமத்தோடு இங்கே யாகசாலை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, விநாயகர் கோயில் முருகன் கோயில் இங்கே வந்து இருக்குது. முன்னாடியிலேருந்து ஆரம்பித்தாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து அந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் விநாயகர் அவங்க ரெண்டு முன்னாடி வந்து ஒரே கோயிலாக இருந்துச்சு, விநாயகருக்கும் முருகனுக்கும். இப்போ அதை வந்து தனித்தனியாக பிரித்து முருகனுக்கு ஒன்று விநாயகருக்கு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வந்து நடைபெற உள்ளது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து விஐபி கேட். இதில் ஒன்லி விஐபி மட்டும்தான் வருவாங்க. குறிப்பாக வந்து நம்ம சொல்லக்கூடிய முதலமைச்சர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய அமைப்பின் தலைவர்கள் எல்லாருமே இந்த கேட்டெலாம் வருவாங்க. இது வந்து விஐபி கேட். இதுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மழை பெஞ்சதுனால அதிகமாக தண்ணி வந்து இந்த இடத்துல தேங்க தான். அதுக்காண்டி ஹாலோ பிளாக் கல் வந்து ரெடி பண்ணி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பேவர் பிளாக் கல், அதுக்கான பணியில் வந்து நம்முடைய கமுதி ஊராட்சி பணியாளர்கள் வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். இப்போ அதுக்கடுத்து இது வந்து தேர். இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பசுமை தேவரையாவுக்கு வந்து அரசியல் விழா, ஆன்மீக விழா நடக்கும். இந்த ஆன்மீக விழா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையில் சிறப்பு பூஜை, அதுக்கடுத்து பொங்கல் வழிபாடு, அதுக்கடுத்து மாலையில் குத்துவிளக்கு பூஜை, அதுக்கடுத்து இரவு இந்த தேரில் நம்மளுடைய தேவரையா திருவுருவ சிலையை வச்சு ஊர்வலம் போவாங்க. கிராம மக்கள் எல்லாம் தேர் எழுதிட்டு போவாங்க.
அது ஒரு பிரம்மாண்டமான விழா. தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அனைத்து மக்களுமே இந்த தேரை வச்சு ஊரெலாம் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. எல்லா பக்தர்களுமே ஊரே சேர்ந்து இழுப்பாங்க. இது இந்த தேர், இது இப்பெல்லாம் சாரம்லாம் கட்டியிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பேரிகேடு மாதிரி போட்டிருப்பாங்க. தற்காலிக கூடார் அமைச்சு நம்முடைய மாவட்ட செய்தி ஆஃபீஸில் இருந்த அலுவலகத்திலிருந்து பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குற இடம் இந்த இடம். அதாவது இப்போ 22 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால பசுமன் கோயிலையே வந்து புத்தம் புதுசாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க. நம்முடைய தேவர் நினைவாலய அறக்கட்டளை சார்பில் புறநமைக்கப்பட்டு புதுப்பித்து சுவர் அந்த விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னு வைங்க, ஒவ்வொரு சித்திரங்கள் ஓவியங்கள் அது மாதிரி படங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்கள் எல்லாமே ரொம்ப நுட்பமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து அணையா விளக்கு. அணையா விளக்கு எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விளக்கு. முன்னாடி வந்து கேஸில் எரிஞ்சிச்சு, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இந்த எண்ணெயிலே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மெயின் கேட்டில் தான் அந்த ஜோதி ஓட்டம் முளைப்பாரி ஊர்வலம் முடி காணிக்கை செலுத்திட்டு சாமி கும்பிட்டு வர்றவங்க இப்படி வருவாங்க. பொதுமக்கள் எல்லாருமே இந்த வழி தான் வருவாங்க. அது மாதிரி வேலை எடுத்து வர்றது அழகூத்தி வர்றது எல்லாமே இந்த பாதையில்தான் வருவாங்க. இது வந்து ஒரு மெயின் கேட்டு பிரதான சாலை. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோயில். இந்த கேட்டுகளுக்கு போல நல்லா வர்ணம் பூசி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால முன்னாடி வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறனால இது லைனில் விடுவாங்க, வரிசையில் விட்டு இது பண்ணுவாங்க. அதுக்காண்டி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மெயினாக இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறனால சாரம் கட்டியிருக்காங்க. சாரம் கட்டி இதுக்கான வேலைகள்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. மேலே சாரம் கட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே தேவர் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். தேவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏழாம்படை முருகன் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய பசுமன் தேவரை அதுக்கு வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி இந்த மூல சக்கரம் வரைஞ்சிருக்காங்க. இது எல்லா கோயில்கள்லையுமே அந்த கருவறைக்கு பின்னாடி இந்த மாதிரி இது இருக்கும். அது இங்கே வச்சு அருமையாக இருக்குது. அதில் ஸ்ரீ தேவர் நமக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளும் வணங்கிக்கிறலாம். அதுக்கடுத்து ரொம்ப அருமையான இடம். அதுக்கடுத்து தேவர் வாழ்ந்த வீடு அந்த வீட்டுக்கு வந்து போகிறோம். இதுக்கு தான் எல்லாருமே வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இதே தேவர் வாழ்ந்த வீடு. இப்போ தேவர் வாழ்ந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவருக்கு வழங்கிய பாராட்டு பத்திரங்கள், பாராட்டு பத்திரங்கள். இது வந்து தேவருக்கு எழுதுன ஒரு இது, ஒரு முக்கியமானது. அதுக்கடுத்து இது வந்து ஒரு வாழ்த்துறை. இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் இல்லம். தேவர் வந்து தன்னுடைய பூஜை அறைக்கு பார்த்திங்கன்னா வள்ளலார் இல்லம் வெளியிருப்பார். இந்த இது வந்து பழமையான இது, வள்ளலார் இல்லம்னு சொல்லி. இங்கே பழமையான சிலைகள், புத்தகங்கள், நூல்கள் எல்லாமே இங்கே அடங்கியிருக்கும். பல்வேறு பர்மா சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அது மாதிரி தேவருடைய ஆன்மீகத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த பூஜை அறை இருக்குது. இங்கே எப்போவுமே விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே பல்வேறான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து பல்வேறு புத்தகங்கள் இருக்குது, பல்வேறு சித்திரங்கள், சித்தாந்த படம் சொல்லி ஒரு சக்கரம் இருக்கும். அதெல்லாம் ஆன்மீக ரீதியாக உள்ளது. அதை பற்றி பல ஆய்வுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பயன்படுத்திய புக்கு பொருள், கம்பு, குடை, கைத்தடி, பூஜை பொருட்கள், பாய், இதுக்கு முன்னாடி புளித்தோல்லாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் ரொம்ப இல்லை. இது எல்லாமே அவருடைய படங்கள். எல்லா அவருடைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோட்டோஸ். அதுக்கடுத்து இது எல்லாமே தேவர் அவர்களுக்கு வந்து பாராட்டு பத்திரங்கள். அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போதும் சரி, எம்பியாக இருக்கும்போதும் சரி, வாழ்த்து கடிதங்கள். இது தேவருடைய வீடு, பழைய காலத்து வீடு. அந்த காலத்து ஜமீன்தார் வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. 32 கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிபதி, தேசிய தலைவர், தெய்வ திருமணர் பசுவன் முத்துராமலிங்க தேவரையா. இது தேவர் வந்து எம்பிக்கு வந்து வரவேற்பு மடல். பசுமன் முத்துராமலிங்க தேவர் எம்பி, தாயில்பட்டி கிராம பொதுமக்கள் வாசித்தளித்த பத்திரம். தார்வேந்தர் போற்று மூவேந்தர் குலத்திலகமே வருக வருக, இருவரும் கூப்பி வாழ்த்துகிறோம் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இது அவருடைய வீடு ஃபுல்லாமே பழைய காலத்து புகைப்படங்கள்.
எல்லாமே இங்கே இருக்குது. புலா வாழ்த்து மடல், இது வரவேற்பிதழ், இது இறங்கறுப்பா. ஆசிய ஜோதி தென்னாடி சிங்க பசுன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் பிரிவுக்கு வாசித்த இறங்கறுப்பா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவருடைய மையப்பகுதி, அந்த வீட்டோட மையப்பகுதி, அங்கே போகிறோம். இங்கே இங்கே தான் எல்லா விஐபி வந்தாலுமே இங்கே தான் வருவாங்க. இந்த படத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இது தேவருக்கு வெளியிட்ட, இந்திய அரசு வெளியிட்ட அஞ்சல் தலை. இது தேவருடைய தாத்தா வெள்ளச்சாமி தேவர். இது தேவருடைய தந்தை உக்கிரவேண்டி தேவர். அது தேவருடைய படம். இந்த படம் தான் பழைய படம் தான் இங்கே இருந்தது. இது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இதாக இருக்குது. இது ஐம்பூன் சிலை, தேவரைய சிலை. இது முருகனுடைய படம். இது நண்பர்கள் வரைஞ்சி கொடுத்தது. இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைங்களேன், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசாக வந்துருக்கக்கூடிய படமே தான். சோசியல் மீடியாவிலலாம் அதிக அளவில் பயிரப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 30,000 அரிசிகளை கொண்டு தெய்வீய திருமணர் பசுமான் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களின் திருவுருவ படத்தை வரைந்து உருவாக்கியவர் கலை இளமணி மதுராந்தகி சன்னாப் மனாவுரன் ராசேஸ்வரி கோயம்புத்தூர் அவங்களோட செல் நம்பரு. இந்த படத்தை வந்து பிரேம் பண்ணி அழகாக, இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான், ஃபுல்லாமே அரிசி. இந்த அரிசியில் தேவருக்கு படம் வரையும் போது என்ன நினைக்கிறோம்டா, விவசாயிகளினுடைய விளைபொருளுக்கு அந்த விவசாயிகள் தான் விலையை நிர்ணயம் செய்யணும், வியாபாரிகள் வந்து விலையை நிர்ணயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்காகவே போராடிய ஒரு மாபெரும் தொழிலாளர் தலைவர் தான் தேவர். அந்த மாபெரும் தலைவருக்கு அரிசியாலேயே உருவப்படுத்த வரைஞ்சிருக்காங்க. அந்த சகோதரிக்கு நம்ம அந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுடைய புகைப்படங்கள், ஓகேவா. இதுக்குலாம் பார்த்திங்கன்னா பழமை மாறாமையே இந்த மூங்கில் இதிலே இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்கே பல்வேறு தலைவர்கள் புகைப்படம்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு முக்கியமான புகைப்படங்கள் இருக்குது, அதை ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்திடுவோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஏ தலைமையகம் பர்மா, ஐஎன்ஏ பில்டிங், த நேஷனல் பேங்க் ஆசாத் கந்த் டூரிங் போட்டு ரிச்மண்ட், இது 1942-45. இதுக்கு தலைவராக இருந்தவர் யாருந்தான், ஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் எம்எல்ஏ. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்து கண்ணப்ப கோன் ஒருத்தர் இருக்கார், ஓகேவா. இதோடைய பொருளாளராக வந்து சசிவரன் தேவர் வந்திருக்கார். இந்த பில்டிங் வந்து ரங்கூனில் இருக்குது, பர்மா நாட்டில் ரங்கூனில் இருக்குது, ஓகேவா. இப்போ தொடர்ச்சி ஒவ்வொரு இடங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கோயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் ஃபுல்லாமல் இங்கே தான் இருப்பாங்க, விஐபிஎஸ் ஃபுல்லாக ஃபோட்டோ எல்லாம் இது பண்ணுறவங்க. இது வந்து மாலை கலத்தி கொடக்கூடிய இடம், பழமையான மரம், ஓகேவா. அது மாதிரி இந்த பக்கம் ஜோதி கட்டையை போடுற இடம், அந்த இடம். இங்கே வந்து சிறப்பாக பூஜையில் வந்து டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே புதுமையாக வந்து புதுப்பிச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் வரிசையாக வர்றதுக்காண்டி இந்த கேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா தேவருடைய புகைப்பட கண்காட்சி கூடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்படிலாம் பார்த்திங்கன்னா தேவருடைய புகைப்பட கண்காட்சி கூடம், அதைத்தான் பார்க்குறீங்க. இல்லை ஃபோட்டோஸ் முதலமைச்சர் வந்தது, இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி வந்தது, இப்படி பல்வேறு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆமாம், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பொங்க வைக்கிற இடம், பொங்க வைக்கிறதுக்காண்டி அந்த இடமெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பொங்க வந்து எப்போ வேண்டாலும் வைக்கலாம். ஆமாம், நீங்கள் வேறு இதை கொண்டு வந்தீங்கன்னா போதும், உள்ளே தண்ணி இருக்குது, தண்ணி பிடிச்சிக்கிறலாம். இங்கே பொங்க இதை வச்சுட்டு சாடக்கூடிய இலைகள், பிளாஸ்டிக் பொருள், கப்பு குப்பை எல்லாமே இங்கே குப்பை தொட்டி, மூணு இடத்துல குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டிலே போட்டுருங்க, ஓகேவா. அதுக்கடுத்து இந்த மூலவர் பீடம், தேவர் சிலை இருக்கு பாருங்க, அந்த சிலையை அமைச்சது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு வந்து பசுமன் தேவரின் தியான நிலையில் சிலை உபயம், பசுமன் தேவர் திருமணாரின் அத்தை மகன், அதாவது குண்டுகுளம், குண்டுகுளம் வந்து என்னுடைய ஊர், குண்டுகுளம் தங்கவேல் தேவரனுடைய மகன் பாண்டியன் ராஜலட்சுமி இவங்க ஃபேமிலி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ் தான் இப்போ அந்த நினைவலயத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க.
அவருடைய அண்ணன் சத்தியமூர்த்தி, அவங்களுடைய அக்கா காந்தி மீனா நடராஜன், அவங்க தான் இதை வந்து முழுமையாக வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. இதற்கான பணிகள் எல்லாமே, இந்த கும்பாபிஷேக பணிகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்ணது காந்தி மீனா நடராஜன். அவங்களுடைய முழு ஏற்பாட்டில் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் எல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம பசுமனுடைய அமைவிடம் இது எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருப்பீங்க. அதுபோக இப்போ இன்றைக்கி தேதி வந்து 23ஆம் தேதியே, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம முழுசாக அந்த வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே அது 25 அக்டோபருக்கு மேலே, அதாவது தங்கக்கவசம் வந்த பிறகு இதோட கூட்டம் அதிகரிக்கும், பொதுமக்களும் அதிக அளவில் வருவாங்க. பால் கூட முளைப்பாரி அக்கினி சட்டி ஆயிரங்கணப்பான வேல் குத்துதல் அழகு குத்துதல் காவடி எல்லாமே இருப்பாங்க, ஜோதி ஓட்டம் பாத யாத்திரை எல்லாம் வருவாங்க, கூட்டம் அதிக அளவில் இருக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்ட மாதிரி அந்த கூட்ட நேரத்தில் எடுத்தும் போட முடியாத சூழல் ஏற்படும், ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து அதிக அளவில் கூட்டமாக இருப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ அதனால் குரூசிக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துக்குங்க. தேவருடைய ஐயாவுடைய ஆசி பெற்று செல்லுங்கள். அன்புடன் குண்டுகுல மு வெள்ளைப்பாண்டியன், தேவர் மீடியா செய்திகள் மற்றும் கிராமத்தின் குரல் செய்திகளுக்காக நன்றி, வணக்கம்.